சமூகம் டிவியினுடைய நேயர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம். இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம். இணைந்திருக்கும் நான் மாதுரி மோகனகுமார். மூன்று நாடுகளில் ஈரான் நடத்திய தாக்குதல் குறித்து முக்கியமான காரணம் வெளியாக இருக்கிறது. ஹான் யூனிஸ் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்கள் விரிவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. பணைய கைதிகள் உயிருடன் திரும்ப மாட்டார்கள் என்று ஹமாஸ் அதிரடியாக அறிவித்திருக்கிறது. லெபனான் எல்லைக்குள் தாக்குதலுக்கு தயாராகிய இஸ்ரேலியர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருக்கிறது ஹிஸ்புல்லா அமைப்பு. மறுபுறம் ஹிஸ்புல்லா பலம் வாய்ந்தது, அதனுடன் போர் செய்வது கடினமானது அப்படின்னு சொல்லி இஸ்ரேலிய ரிசர்வ் மேஜர் ஜெனரல் சொல்லியிருக்கிறார். காசாவில் போரை நிறுத்துவதற்காக செங்கடல் தாக்குதல்கள் தொடர்ந்தும் நடத்தப்பட வேண்டும் என்று ஹவுதி அதிகாரி வலியுறுத்தியிருக்கிறார். இவை பற்றித்தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இந்த ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம். எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க. அதோடு நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் அப்படின்னு சொன்னா மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம். தற்போது நாங்கள் இருக்கின்ற காலம் என்பது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலம். கடந்த வாரம் இதுவரை நடந்திராத வகையில் ஈரானானது தன்னுடைய அண்டை நாடான பாகிஸ்தானின் எல்லையில் இருக்கின்ற சில பகுதிகளில் திடீரென ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியது. இதற்கு பாகிஸ்தானுமே பதிலடி கொடுத்தது. அப்போது ஏற்கனவே பதற்றமாக இருக்கின்ற எல்லை வழியாக ஈரான் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது. இந்த சம்பவம் இஸ்ரேல் ஹமாஸ் மோதலால் ஏற்கனவே பதற்றத்தால் சூழப்பட்டிருக்கின்ற மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மேலும் பிரச்சனையை அதிகரித்தது என்றுதான் சொல்ல வேண்டும். இதில் ஈரானினுடைய நோக்கம் மிக தெளிவாக இருந்தது. அது என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய நாட்டிற்குள் இருக்கின்ற தன்னுடைய மக்களுக்கும் மற்ற நாடுகளுக்கும் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்பதுதான் ஈரானினுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது. ஈரானினுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினர் பாகிஸ்தானினுடைய எல்லையை முதலில் தாக்கிய பின்னர் அண்டை நாடுகளான ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பதட்டம் தொடங்கியது. இதில் ஈரானானது பாகிஸ்தான் மீது மட்டுமே ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தவில்லை, அது தன்னுடைய நட்பு நாடுகளான ஈராக் மற்றும் சிரியா மீதும் தாக்குதல் நடத்தியது. ஈரான் அதை சுற்றியிருக்கின்ற நாடுகள்தான் எதிர்ப்பில் இருந்து காக்கின்ற நாடுகள் என்பதை புரிந்திருக்க வேண்டும். ஈரானினுடைய இந்த அதிநவீன அதிதீவிரப்படை ஈராக்கினுடைய வடக்கில் இருக்கின்ற சூர்திஸ்தான் பகுதியில் பல ஏவுகணைகளை ஏவியும் ட்ரோன்களை ஏவியும் தாக்குதல் நடத்தியது. இஸ்ரேலினுடைய உளவு அமைப்பான மொசாட்டினுடைய புலனாய்வு மையத்தை குறிவைத்துதான் இந்த தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்தது. இது தவிர ஐஎஸ் உட்பட சிரியாவில் இருக்கின்ற கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் ஈரான் எதிர்ப்பு பயங்கரவாத குழுக்களை குறிவைத்ததாகவும் தெரிவித்தது. ஈரானினுடைய கூற்றுப்படி அதனுடைய ஒவ்வொரு நடவடிக்கைக்கு பின்னாலும் ஒரு எதிர்வினை காரணமாக இருந்தது. பாகிஸ்தான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு விளக்கமளித்த ஈரான் தென்மேற்கு பாகிஸ்தானில் இருக்கின்ற ஈரான் வம்சாவளியைச் சேர்ந்த பலூச் கிளர்ச்சியாளர்களை குறிவைத்ததாகத்தான் சொன்னது. தாக்குதல் தவிர்க்க முடியாதது என்று தெக்ரான் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியரான சையத் முகமது மராண்டி கூறுகிறார். கடந்த மாதம் ஈரானினுடைய சிஸ்தான் பலூசிஸ்தானில் நடந்த தாக்குதலில் 22 போலீஸ் அதிகாரிகள் கொல்லப்பட்டதாக அவர்கள் கூறுகிறார்கள். ஈரானினுடைய தெற்கு பகுதியில் பலூச் தேசியவாதிகளினுடைய தளங்கள் இருப்பதாக இரு தினங்களுக்கு முன்பு பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது. இவற்றை பயங்கரவாதிகளினுடைய மறைவிடங்கள் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் கூறியது. பல தசாப்தங்களாக எல்லையினுடைய இருபுறமும் பதற்றம் நீடித்தது. ஆனால் இப்போது அது அதனுடைய மோசமான கட்டத்தை எட்டியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். மறுபுறம் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு தலைவர் கான் யூனிஸ் மீது ராணுவ நடவடிக்கைகள் தொடர்ந்து விரிவடையும் என்று சொல்லியிருக்கிறார். அங்கு கடுமையான சண்டை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. தெற்கு நகரத்தில் இஸ்ரேலிய படைகள் தரைவழி தாக்குதலை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியும் இஸ்ரேலிய பாதுகாப்பு தலைவரான ஜோவ் கேலண்ட் சொல்லியிருக்கிறார். கான்யூனிஸ் பகுதியில் நாங்கள் ஒரு தீவிர நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றோம். நாங்கள் எங்களுடைய இலக்குகளை அடையும் வரை, முக்கியமாக ஹமாஸை தோற்கடிக்கின்ற வரை, எங்களினுடைய டேங்கிகள், பீரங்கிகள் மற்றும் விமானப்படை விமானங்களில் இருந்து வருகின்ற புகைகள் காசா பகுதியினுடைய வானத்தை மூடிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜோவ் கலண்ட் ஒரு வெறித்தனமான கருத்தை சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில் தாம் முன்வைத்த நிபந்தனைகளை இஸ்ரேல் பிரதமர் ஏற்க மறுத்திருக்கின்ற நிலையில் தம்மிடமிருக்கின்ற எஞ்சிய பிணை கைதிகள் இஸ்ரேல் திரும்ப மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது. போரை நிறுத்தி காசா பகுதியில் ஹமாஸ் தரப்பினுடைய ஆட்சி தொடரும் அப்படின்னு சொல்லியும், பாலஸ்தீனத்தில் இருந்து இஸ்ரேல் ராணுவம் உட்பட அனைத்து இஸ்ரேலியர்களும் வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லியும் ஹமாஸ் அமைப்பு நிபந்தனை விதித்திருந்தது. இதையடுத்து தெற்கு காசாவில் கான்யூனிஸ் மீது இஸ்ரேல் படைகள் தங்களுடைய தாக்குதலை அதிகரித்திருக்கின்ற
நிலையில் மூத்த ஹமாஸ் அதிகாரியான சமி அபு சூக்ரி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்த மறுத்ததன் மூலம் சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் திரும்புவதற்கான வாய்ப்புகள் இழக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். இதேவேளை பணிய கைதிகளினுடைய விடுவிப்பு தொடர்பில் கடும் அழுத்தத்தை எதிர்கொண்டு வருகின்ற பிரதமர் நெதன்யாகு என்ன சொல்கிறார் என்றால், ஹமாஸ் முன்வைத்திருக்கின்ற கோரிக்கைகள் ஏற்புடையதாக தெரியவில்லை. காசாவில் இருந்து ராணுவத்தை வெளியேற்றவும் கொலைகாரர்கள் மற்றும் துஷ்பிரயோகிகளை விடுவிக்கவும் ஹமாஸ் கோருவதாக அவர் அறிக்கையொன்றில் குறிப்பிட்டிருக்கிறார். ஹமாஸ் கொடூரர்களிடம் சரணடைய முடியாது என்றே நான் முடிவு செய்திருக்கின்றேன் அப்படின் சொல்லியும் அவர் சொல்லியிருக்கிறார். யார் அப்படின்னு சொன்னா இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. மறுபுறம் லெபனானுக்குள் ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்ள தயாராக இருந்த இஸ்ரேலிய படையினரை இலக்கு வைத்ததாக ஹிஸ்புல்லா அமைப்பு சொல்லியிருக்கிறது. லெபனான் எல்லைக்குள் ஆக்கிரமிப்பு நடத்த தயாராகி வந்த ஜரித் படை முகாம் அருகே இஸ்ரேலிய படையை காசா பகுதியில் இருக்கின்ற உறுதியான பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் அவர்களினுடைய வீரம் மிக்க எதிர்ப்புக்கு ஆதரவாகவும் ஏவுகணைகள் மூலம் நேற்று நாங்கள் குறிவைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹிஸ்புல்லா அமைப்பு அறிவித்திருக்கிறது. இந்த தாக்குதலில் இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருப்பதாக சனா செய்தி நிறுவனத்தால் மேற்கோள் காட்டப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல ஹிஸ்புல்லாவுடன் இணை அல் மஜாதீன் தொலைக்காட்சி சேனலும் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது குறித்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையில் லெபனான் ஆயுதக்குழுவான ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக போரை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து இஸ்ரேலிய ரிசர்வ் மேஜர் ஜெனரலான இயல் பென் ரூவன் இஸ்ரேலினுடைய மாரீவ் செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார். ஹமாஸை விட ஹிஸ்புல்லா பலம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லியும் அதனுடன் போர் செய்வது கடினமானது என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். மறுபுறம் காசா பகுதிக்கு எதிரான அதன் குற்றவியல் மற்றும் பாசிச ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டுவர அந்த நாட்டிற்கு அழுத்தம் கொடுப்பதற்காக ஏமன் குழுவான ஹவுதிக்கள் இஸ்ரேலுடன் இணைக்கப்பட்ட கப்பல்களை தொடர்ந்தும் குறிவைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஹவுதி அதிகாரியான முகமது அப்துல் சலாம் சொல்லியிருக்கிறார். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனினுடைய நிர்வாகமானது காசா மீதான போரிலிருந்து தாக்குதல்களை பிரிக்க தூண்டுகின்றது. உலகை அப்பட்டமாக தவறாக வழிநடத்த அமெரிக்கா முயற்சிப்பதாகவும் அப்துல் சலாம் குற்றம் சாட்டியிருக்கிறார். எவருக்குமே தேவையில்லாத நெருக்கடிகளை உருவாக்குவதன் மூலம் அமெரிக்கா பொறுப்பிலிருந்து தப்பிப்பதை நிறுத்த வேண்டும். அதோடு காசா மீதான ஆக்கிரமிப்பையும் அமெரிக்கா முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். ஹவுதிகளுக்கு எதிரான அமெரிக்கா தலைமையிலான தாக்குதல்கள் பற்றி குறிப்பிடுகையில், ஏமன் மீதான தன்னுடைய இறையாண்மை மீறல்களுக்கு எதிராக ஹவுதிகள் தங்களை தற்காத்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லியும் ஹவுதி அதிகாரியான முகமது அப்துல் சலாம் சொல்லியிருக்கிறார். இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகின்றது. மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.